हेलो फ्रेंड्स, दिस इज आर एन के. वेलकम बैक टू मै यूट्यूब चैनल. नहीं डे टू इन कोयम्बतूर. नेत्ते इंगे वंटेन. इप्पो रिलेशन वीट्टुल इरुंदु किळम्बिट्टेन. इप्पो एंगना एनक्कु 11 मणिक्कु दान वर्क. सो वंदु इप्पो फ्रेंड वीडु तेन्नपालयम्ल इरुक्कु. तेन्नपालयम् अवन तेन्नपालयम् अंगे पोयिट्टु आडे अवन पिक्अप पण्णिट्टु मरुदमलै पोलानु इरुक्केन. सो वर्क 11 मणिक्कु दान. इप्पो डिवैड் எங்க முடியுதுன்னு தெரியலையே. இந்த டிவைடு முடிகிற மாதிரி இல்லை பாஸ். இப்படி போய் தான் யூடர்ன் அடித்து வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டிவைட போட்டு வச்சுருக்கேன். நான் மதமலை கோயில் போயிட்டு அப்படியே ஒர்க் வந்து மேட்டுப்பாளையம் கிட்ட தான். ஸோ அப்படியே போயிருவேன். நாளைக்கு வந்து நாளைக்கு இன்றைக்கி ஒர்க் முடிஞ்சோடனே டைம் இருந்தால் ஊட்டி ஏறிடுறேன். இல்லையேன்னா நாளைக்கு ஊட்டி போகலான்னு பிளான் இருக்குது. வாங்கமே செமையாக இருக்குது பாஸ். கொஞ்சம் ஊருக்குள்ள வந்து கடுப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரோடு வந்து ஃபுல்லாக உடச்சி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயே கொஞ்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்திருப்பேன். கடுப்பாக இருந்துச்சு என்னடா அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தா அப்படியே ரோடு அப்படியே பலபலான்னு வச்சு பாருங்க. ஏரியாலாம் சூப்பராக இருக்குது. இன்னும் இங்கே பாருங்கள் மணி வந்து 8:30 ஆச்சு. இன்னும் சூரியனை காணோம். அப்படியே மேகம் மூட்டத்தோடு இருக்குது. செம கிளைமேட்டாக இருக்குது. அப்படியே பாருங்கள் எந்திரிச்சிட அப்படியே சரி இல்லாம் இந்த மாதிரி போனால் எவ்வளோ தூரம்னா நம்ம சாடு போகலாம். பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு 9.5 கிலோமீட்டர் பஸ். ஃப்ரெண்டு வீட்டுக்கு டேரக்டாக லொக்கேஷன் போட்டேன். அவன் லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சான். ஸோ வந்து அது பக்கத்தில் இருக்க ஒரு இதை பாதி லொக்கேஷன் போட்டுவிட்டேன். லைவ் லொக்கேஷன் போட்டாச்சு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு அந்த நாய் கிளம்பிடுச்சா என்னன்னே தெரில. அவனை போய் இழுத்துட்டு போகணும். போயிடலாமா? போயிடலாம். அவினாசி ரோடு 4 கிலோமீட்டர். வேண்டாமே. ஐய் நல்லா இருக்கே. ஏய் அப்பா பேரில் பஸ்ஸு. இது பஸ் சரியாகும். என்ன ஸ்பீட் பிரேக்கர் இதுதான் பிரச்சனை. போயிடலாம். அந்த ஃப்ரெண்டு வீட்டு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பஸ் இங்கே தென்னம்பாளையம் வந்தாச்சு. ஏன்னா இன்னும் வந்து ஒரு 1.8 கிலோமீட்டர்ஸில் வந்து என் வீடு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அதுக்கடுத்து அடுத்து சிட்டிக்குள்ளே போகணுமே. கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே செம்ம டிராஃபிக்காக இருக்கும். நம்ம ஊரோட நம்ம மதுரையோட டிராஃபிக் கூட இருக்குது பாசிங்க. சரி வாங்க அப்படியே போயிட்டு போவோம். இவனை வந்து கூப்பிட்டாச்சு பாஸ். நாய் வந்தப்புறம் தான் குளிக்கவே உள்ளே போகிறான். இங்கே வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. இப்போ கிளம்பி டைரெக்டாக வந்து மருந்து பண்ணான். பாருங்கள் இன்னும் டைம் இருக்குது. ஸோ எனக்கு 11 மணிக்கு தான். ஸோ அது வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து கரெக்டாக வந்து 39 கிலோமீட்டர்ஸ் டு ரீச் த மருதமலை பாஸ். ஆனால் டிராஃபிக்கு தான் உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா மேப்பில் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக ரெட் ரெட்டாக காமிச்சு அப்பில் மேப்பு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் தான். சரி வாங்க போய் பார்த்துக்கலாம். அப்படியே போயிட்டு இங்கேருந்து பைபாஸ் பண்ணுவோம். ரோடு சூப்பராக தான் இருக்குது. ரோடு தான் ஐபிஎம் முடியும். நம்மளே பார்க்குறாங்க பாஸ் குரு குருன்னு. சையாக ஃபீல் ஆகுதா இல்லையா? ரோடெலாம் நல்லா தான் இருக்குது பாஸ். ஒரு பிரச்சனை இல்லை ரோடெலாம். இங்கே ரோடை வந்து பொறுத்த வரைக்கும் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் வந்து 39 கிலோமீட்டர்ஸா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கன்னா கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. எனக்கு கோயம்புத்தூர்க்குள்ளே வந்தோன்னு நினைக்கிறேன். சின்னியம்பாளையம் இருந்துச்சு. அப்புறம் வந்து வெல்கம் சார் வெல்கம் டு கோயம்புத்தூர்னு போர்டு இருந்துச்சு பாஸ். ஸோ வந்து கோயம்புத்தூர் உள்ளே ரீச் ஆயாச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய டிராஃபிக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் வந்து ஃபிக்ஸ்வே லைன் சூப்பராக இருக்காண்ணா. ஃபிக்ஸ்வே லைன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் ஃபுல்லாக 4 சிக்னல் என்னமோ ஒரு நினைக்கிறேன். இருந்து அப்படிதான் மேப்பில் காட்டினாப்புல அப்படியே ரிட்ரேட்டாக காட்டினாப்புல சிக்னலில் ஒரு சிக்னல் இருந்தாலே காமனாக இருக்காங்க நம்ம மாதிரி. இங்கே மட்டும் எல்லோரும் நல்லா இவங்க போயிட்டே இருக்காங்க. இப்போ சயின்ஸாக இருக்குது. அப்படியே சென்னை மாதிரி எனிடைம் ஆக்டிவ்லேயே இருக்குது. நான் மதுரை தான். ஆனால் மதுரை மாதிரி வருமா? அப்படியே அசால்ட்டாக அப்படிக்கா போய் இப்படிக்கா வருவோம். எப்படி பார்த்தீங்களா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா?
அப்படியே டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டு தான் ரோடு மலைமலைக்கு. கிளைமேட்டு செமையாக இருக்குது, ஏதோ மழை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பட் தெரியலை டா. அந்த சுபா இனிமேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஐயோ இந்த மாதிரி பாதி ரோடு இருக்குமே, ஐயோ. சரி வாங்க பஸ் அப்படியே போவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு 22 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஆம்புலன்ஸ் வந்தால் கொஞ்சம் சிக்னல் இருக்கு, அதான் ஒன்றா அப்படியே சூரமாக போயிட்டு. ஏன்னா இங்கே ஒரு பஸ் ஆம்புலன்ஸ் சொல்லிவிட்டா இங்கே பஸ் சிக்னலில் கிளம்பி போயிட்டு இருக்காங்க பஸ், அதான் பஸ் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஃபுல்லாக. செம்மையா அப்படியே ஊரில் ஃபுல்லாக கட் அடிச்சு முன்னாடி நின்றுறாங்க சடனாக பிரேக் போட்டு, அதான் பெரிய தொல்லையாக இருக்குது. ஐ பிஎஸ்டி காலேஜ் ஊருக்குள்ள ஒரு அல்ட்ராஜன் பார்த்துருக்கோம் பஸ் வேறு கான் லெஜெண்டை காணும் அதான் தெரியிட்டு இருக்கோம் அல்ட்ரா லெஜெண்டை. புல்லட்டில் பின்னாடி சீட்டு வச்சுட்டு புல்லட்டை பின்னாடி சீட்டு வச்சு உட்கார மாதிரி அப்படியே சாஞ்சிக்கிட்டே வண்டி ஓட்டுற மாதிரி இல்லை, இல்லை ஹைலைட் பண்ணி வச்சுருக்கான் பாஸ் அப்படியே புல்லட்டை. ஏதோ கார் ஃபீலிங் மாதிரி இருக்காது, இது வேற லெவல் பண்ணி வச்சுருக்காங்க இங்கெல்லாம். ரொம்ப அப்படி ஏபிஎஸ்ஸே இல்லை, ஆனால் சடனாக நிற்கிது நம்ம வண்டி எவ்வா, அது வரைக்கும் நல்லது. நின்றா சரி அந்த மாதிரி தான் பாஸ். இந்த மாதிரி லெஜெண்டாக நம்ம ஊரில் இருக்காங்கல்ல. ஆனால் சாங்க பஸ் லாங் ட்ரைவ் போனால் அங்கே சாரு போகலாம் போல், அந்த இதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கான் வண்டியை. பட் நல்லா இது நல்லா பண்ணி வச்சுருக்கான். அதை பாருங்கள், அதை பாருங்கள், இது இண்டிகேட் ரைட் இதா, அவர் இதாக பாருங்கமே வேற லெவல் பண்ணி வச்சுருக்கடா. தெரியும் தெரியும், வழி விட்டால் தானடா போக. அவ்வளோதான் பஸ் இதாக வந்தாச்சு. இதான் மருதமலை ஹில்லு, இது வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி. நம்ம அப்படியே மலை மேலே ஹில்லு போயிட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 இருக்கும் டைம், 9:45 to 10:00 இருக்கும். போயிட்டு இறங்கிடலாம், எனக்கு தெரிஞ்சு 11:00 அங்கே போயிடுவேன். ஸோ பின்னாடி உட்காந்துருக்கான் மேப் பார்க்குறேன்னு சொல்லி கண்டத்தில் எடுத்துட்டான் பஸ். எப்பா முடியலை, வேறு வேறு ரூட்டை தப்பாக தப்பாக பார்த்து அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி வந்தோம் பஸ். ரொம்ப சுத்த விட்டான் நாய், அதுதான் இப்போ ஹில்லு ஆனால் சூப்பராக இருக்கும் பஸ். இனிமேல் ஹில்லு தான் போயிட்டு அதே பெட்ரோல் தான் 4 பாயிண்ட் இருக்குது, நேற்று போட்டது இனிமேல் போன் அடுத்து போகிறதால போயிடும் திருப்பி. ஸோ ஊட்டி போகிறதுனா தான் அவன் கூட தான் போகிற மாதிரி பிளானு. ஸோ போகிறதுனா போகணும், பின்னாடி உட்காந்துருக்கான்ல அவன் கூட தான் இருக்க ஹில்லு சூப்பராக இருக்குல்ல. மேலே ஒரு முருகன் கோயில் இருக்குது, அங்கே தான் இப்போ போகிறோம். இன்னும் வந்து இந்த ஹில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸோ 1 கிலோமீட்டரோ ஹில்லு டம்முன்னு வந்து இடிச்சிட்டான் பையன். இது ஃபுல்லாக மேலே இது லா காலேஜ் வேறு இங்கே இருக்குது. ஆனால் செம்மையாக வச்சுருக்கேன் பஸ் ஹில்லு அந்தா அங்கே எதே பார்த்தீங்களா, அதான் கோயில். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம், உங்களுக்கு தெரியாது தெரில தெரியும். சூப்பராக இருக்குல்ல மேலாம் ரோடு, இந்த செம்மையாக இருந்திருக்கும். எப்படி மேலே லக்கேஜ் வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போக முடியுமா தெரியல, எனக்கு கோயில் தான் போகணும். ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு கோயிலுக்குள்ளே போனேன் நல்லா இருக்காது, இல்லை கோயில் தான் போகணும். இந்த வந்தாச்சு, இங்கே தான் டோக்கனு. அங்கே அப்படியே போகணும், டோக்கன் போடுறது. எல்லாம் நடந்து ஏறுறாங்க இப்போ பஸ். இந்த ஆச்சு 10 ரூபா கூட வழியாக வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க பஸ், ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்க எவ்வளோ நேரம் ஆக்குறாங்க. நம்மளுக்குலாம் ஹில்லு விட்ட ரொம்ப பிடிக்குமே, ஹா 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 ஹா. ஏய் சோலா பேனலாக வச்சுருக்கீங்க, வெறும் 10 ரூபா டோக்கன் மேலே வர்றதுக்கு ரொம்பலாம் இல்லை.
செம்மா அளவுகள் மாதிரி தான் பஸ். வளைவில் ஹார்ன் அடிக்க வேண்டும். என்னது வண்டி லைட்டாக உட்காந்து மனப்பாரத்தின் பல மனங்களின் வளம் பாரத்தின் பலன். இங்கே நடந்து போய் பல அந்த பஸ் அப்படியே கீழே நம்ம ரோடில் போகிறதுனால அங்கே வர வருதுண்ணா வேற லெவல் பண்ணிட்டு இருக்கல்ல. ரோடு சுமாராக தான் இருக்கு, ஆனால் ரொம்ப நீட்டாலாம் இல்லை. கேரளாலலாம் அப்படியே பல 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 பலன்னு இருக்கும் ரோடு சரிங்களா. நம்ம அளவுகள் மாதிரி தான், ஆனால் அளவுகள் பெண்டு வந்து கம்மி, ஒரு ரெண்டு பேர் என்ன தான் இருக்கும். இங்கே பெண்டு நிறையா, அது ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. மரமலையே முருகையா, மாமணியே முருகையா, ஏரியா சூப்பராக இருக்கு. வியூ ரொம்ப வியூலாம் அவ்வளோதான் வந்தாச்சு. பாத்து கோயிலுக்கு என்னாச்சு அவ வண்டி ஆனே பண்ணல. நல்லா இருக்கே. மீட்டர் ரைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ரீசன் வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு அரேஞ்ச் வ்ளாக்ஸ். பை.